ஒரு குடிமகன் ஒவ்வொரு தேவைக்கும் அவன் நகராட்சியை நாடும்போது அவன் அலைகழிக்கப்படுகிறான். உதாரணமாக, பிறப்பு இறப்பு சான்றிதழ், கட்டிட அனுமதி பெறுதல், பெயர் மாற்றம் செய்தல், புதிய குடிநீர் இணைப்பை பெறுதல் போன்றவற்றில் சாதாரண குடிமகனுக்கு புரியாத நிலைதான் உள்ளது. அதை போக்க நினைத்த டாக்டர் மு வள்ளுவன் அவர்கள் நகர கேபிள் டிவி மூலம் வீட்டு வரி விதிப்பு ஆய்வு செய்ததை வீடியோ எடுத்து ஒளிபரப்பினார். அது மட்டுமல்லாமல், பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெற, புதிய குடிநீர் இணைப்பு பெற, கட்டிட அனுமதி பெற போன்றவற்றிற்கான கால வரையறையை பற்றியும் ஒளிபரப்பினார். இதனை பொறுக்க முடியாத தீய சக்திகள் கேபிள் டிவி விளம்பரத்தை நிறுத்தச் சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சர் தொலைபேசியில் தெரிவித்ததாக கடிதம் எழுதியது. சொத்து வரி விதிப்பில் நிலவிய லஞ்சம் ஒழிக்கப்பட்டது மட்டுமல்ல, மக்கள் இனி லஞ்சத்தை ஏற்காத வண்ணம் விழிப்புணர்வு அடைந்ததும் நேர்மைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. உதாரணமாக, விருத்தாசலம் நகரம் 14 தாஷ்கன் நகர் 3வது தெருவில் வசிக்கும் ராமசாமி என்பவர் ஒரு பில் கலெக்டரிடம் ரூபாய் 1360 கொடுத்துள்ளார். சுமார் 3 மாதங்களாக ரசீது கொடுக்கப்படாமல் காலதாமதம் செய்து 17/10/2003 அன்று இரவு ₹351 மட்டும் ரசீது கொடுத்துள்ளார். அந்த ரசீது 3 நாட்கள் பின்தேதியிட்ட ரசீது. அது சம்பந்தமாக இந்த முறைகேட்டிற்கு காரணமான அந்த பில் கலெக்டருக்கு தண்டனை வாங்கித்தர முன்வந்தார் ராமசாமி. காரணம், மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு. 18/10/2003 அன்று அந்த பில் கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகர்மன்ற தலைவர் மூலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். காவல்துறையும் மெத்தனம் காட்டவே நகர்மன்ற தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பில் கலெக்டர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திட உத்தரவு பெற்றார். அந்த பில் கலெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது விழிப்புணர்வின் வெற்றி. அதுபோல், உரிய காலத்தில் அனைத்து அரசாணைகளையும் நகர்மன்ற தலைவருக்கு வழங்காமலும், வரி மேல்முறையீட்டுக் குழு கூட்டம் நடத்த உரிய ஒத்துழைப்பு அளிக்காமலும் செயல்பட்டார் நகராட்சி ஆணையர். இருப்பினும், எப்படி எவ்வாறு சொத்து வரி விதிக்கப்பட வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்ததோடு, வரி விதிக்கப்படாத கட்டிடங்களால் நகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய ஊழியர்களிடம் ஆய்வு நடத்த மேலதிகாரிகளுக்கு புகார் எழுதியதோடு, ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையிலும் புகார் செய்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடி விசாரணை கோரி உண்ணாவிரதம். லஞ்சத்தை விரும்பும் அதிகாரிகள், ஊழலை எதிர்க்கும் நகர்மன்ற தலைவர், செயல்படாத அதிகாரிகளால் என்ன பயன்? டாக்டர் மு வள்ளுவன் அவர்கள் நகர்மன்ற தலைவராக பதவியேற்று அக்டோபர் 2001 முதல் செப்டம்பர் 2003 வரை 729 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் 100க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை அமுல்படுத்தவில்லை. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 பிரிவு 35 மாவட்ட ஆட்சியரின் நேரடி விசாரணை கோரி தனித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ஊழல் எதிர்ப்பு இயக்க தோழர்கள் இதே கோரிக்கையை ஆதரித்து 14 பேர் அலுவலகத்திற்கு வெளியே உண்ணாவிரதம் இருந்தனர். ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை. ஏற்கனவே நகர்மன்ற தலைவர் ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை வசம் பல புகார் கடிதங்கள் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை ஆய்வாளர் திரு ஜி பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதில் விருத்தாசலம் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மேலும் 2 மீது சென்னை லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்புத்துறை உத்தரவுப்படி விரிவான விசாரணை நடத்த வேண்டியுள்ளது. எனவே தொலைபேசியை பதவிக்காலம் முடிந்த பின்னும் ஒப்படைக்காமல் பயன்படுத்தி வந்த முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவரின் 2 மாத கட்டணத்தை நகராட்சியே கட்டிய ஆவணங்கள், மின் உதிரி பாகங்கள் இருப்பு பதிவேடு, குடிநீர் தளவாட சாமான்கள் இருப்பு பதிவேடு, கொசு ஒழிப்பு பூச்சி மருந்து இருப்பு பதிவேடு, கொசு மருந்து வாங்கியதற்கான
கொசுமருந்து பயன்படுத்தியதற்கான பதிவேடுகள், மின்சாதன பொருட்கள் வாங்கியதற்கான பதிவேடு, ஒப்பந்த புள்ளி பதிவேடுகள், செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் அவர்களின் ஜீப் TN31T9931 என்ற வாகனத்திற்கு ₹742 டீசல் போட்டதற்கான ரசீது, முன்னாள் ஆணையர் முன்னாள் பொறியாளர் அவர்களின் டைரி உட்பட 26 ஆவணக்கோப்புகளை உடனே அனுப்பி வைக்குமாறு கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன்படி அனைத்து கோப்புகளும் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. விசாரணையை விரைவுபடுத்த நினைவூட்டுக் கடிதமும் எழுதிய வண்ணம் இருந்தார் டாக்டர் மு வள்ளுவன் அவர்கள். வாழ்வுரிமை அளித்திட உறுதி செய்யாமல் வாக்குரிமை அளித்தல் கூடாது. விருத்தாசலம் நகரத்தில் புதிய பகுதிகள் உருவாகி விரிவடைந்தது. அந்த புதிய பகுதிகளுக்கு தெருவிளக்குகள், சாலை வசதிகள் செய்யச் சொல்லி அந்தந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அவ்வப்போது பேச்சுவார்த்தைக்கு வரும் அதிகாரிகளிடமும் மக்களிடமும் நகராட்சி அதிகாரிகள், இந்த பகுதி அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு, எனவே இங்கு தெருவிளக்கு சாலை வசதி செய்து தர முடியாது என்று ஒரே வரியில் சொல்லிவிடுகிறார்கள். நகர்மன்ற தீர்மானங்களையும் அமுல்படுத்த மறுத்து வந்தார்கள். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நகர்மன்ற தலைவர் 13/7/2005 அன்று தாசில்தார் அலுவலகம் முன்பு தனித்து உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அறிவித்தார். நகரின் பல பகுதிகளில் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் என்ற காரணத்தினால் அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அடிப்படை வசதி கூட பெற முடியாமல் வாழ்வுரிமை அளிக்கப்படாத போது இவர்களுக்கு வாக்குரிமை எதற்கு என்று அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில் வசிப்பவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கு என்று புதியதோர் கோணத்தில் போராடினார். அதைத் தொடர்ந்து விருத்தாசலம் தாசில்தார் நடராஜன் அவர்கள் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அக்கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர், நகராட்சி ஊழியர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள், காவல்துறை உதவி ஆய்வாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அவர்களை வாக்காளர் விட நினைக்கிறது. அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு உருவாகிறதுக்கான காரணம் மூணு பேர். நம்பர் 1, பிளான் ப்ரமோட்டர். நம்பர் 2, நகராட்சியினுடைய அலுவலர்கள். நம்பர் 3, சார் பதிவாளர். அப்ப அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு உருவாயிட்டு 23 வருஷமா. அந்த அங்கீகரிக்கப்படாத மனைவி உருவான பிறகு அதை ரெகுலேட் பண்றதுக்கும் தீர்மானம் போட்டாச்சு. தீர்மானம் 431. அதற்கு மேல இப்ப இந்த வாரத்தில் நாங்கள் தீர்மானம் போட்டோம். இப்ப எங்களுடைய கேள்வி, அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுல அடிப்படை வசதிகளை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது அரசாணை இருந்தா எங்களுக்கு கையில காணும். நம்பர் 1. ஏன் நான் கேட்கிறேன்னா, எங்கிருந்தோ வந்து அகதிகளுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம், லைட் கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், ரேஷன் கார்டு கொடுக்குறோம். இந்த நகரத்திலேயே வாழ்கிற மக்களுக்கு வீட்டை வாங்கிட்டு கடனை உடனே வாங்கி வீடை கட்டிட்டு அவங்க வீட்டு வரி செலுத்துறாங்க. நகராட்சிக்கு வீட்டு வரி செலுத்துறாங்க. நம்பர் 1, அவங்களாம் அந்த நாட்டுக்கு நகராட்சி வருமானம் வரும். 2, அவங்க நாட்டினுடைய பிரஜைங்கிறதுக்கு வாக்கு போட்டுருக்காங்க. 23 வருஷமா ஓட்டு போட்டுருக்கிறாங்க. அப்ப வாக்குரிமை படைத்தவர் அகதிகளுக்கு வாக்கு கிடையாது. ஆனா இவங்க வாக்கு படைத்தவர் அகதிகளால் இந்த நகரத்திற்கு அந்த நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட வருமானம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அத்தியாவசியம், அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த வீட்டு வரி செலுத்துற அந்த நகர மக்களுக்கு ஏன் கொடுக்கப்படாது? கொடுக்கப்படாத போது ரீசன் சொல்லப்படுறது என்னன்னா, அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு. அதை நான் கிட்ட கேட்டு முடிவில் அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவுகள், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் பற்றிய விவரங்களை நகர தலைவருக்கும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் 45 நாட்களுக்குள் நகராட்சி ஆணையர் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இதனால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு மக்களுக்கு இப்பேச்சுவார்த்தை நன்மையை தந்தது. இது ஒரு வித்தியாசமான போராட்டம்தான். அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை எவ்வாறு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. அக்கூட்டத்தில் நகராட்சி ஊழியர் மூலம் விளக்கமும் அளிக்கப்பட்டது. ஒத்துழையாமை, லஞ்சம் பெற இடமில்லை, ஊழல் செய்ய வழியில்லை, இதனால் நகராட்சி அதிகாரிகளுக்கு தங்கள் பணிகளை செய்ய மனமில்லை, கூட்டம் நடத்த ஒத்துழைப்பதில்லை, நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அமுலாக்கம் செய்வதில்லை, காரணம் கேட்டால் நிதி இல்லை, அதிகாரிகள் இல்லை என்றால் கூட்டம் நடத்த தேவையில்லை என்று
சில நகர்மன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பு ஒருபுறம். நேர்மையான ஆணையர் இல்லாததால் மக்களை சேர வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டது. லஞ்சம் வாங்க வழிவிடாத நகர்மன்ற தலைவரை தண்டிக்கும் நோக்குடன் அனைத்து தடைகளுக்கும் நகர்மன்ற தலைவரே காரணம் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்தது நகராட்சி. இதற்கெல்லாம் உச்சக்கட்டமாக ஆணையரும் சில நகர்மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நிர்வாண நாட்டிலே கோவணம் கட்டியவன் பைத்தியக்காரன் என்ற பழமொழி போல் நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காக மன உளைச்சலை ஏற்படுத்தும் வண்ணம் டாக்டர் மு வள்ளுவன் அவர்களை பற்றி அவதூறாக நோட்டீஸ் அச்சடித்து பிரச்சாரம் செய்தார்கள். இது சம்பந்தமான மான நஷ்ட வழக்கும் நடந்து வருகிறது. இவர் தொடர்ந்து பதவியில் நீடித்தால் நம்மை சம்பாதிக்க விடமாட்டார் என்று நினைத்த தீய சக்திகள் இவரை பதவி நீக்கம் செய்ய முடிவு செய்தது. 14 நகர்மன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கோரிக்கை விடுத்தனர். அதில் ஒரு நகர்மன்ற உறுப்பினர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். அம்மனுவில் நகர்மன்ற தலைவர் மீது குற்றம் சுமத்தி பொய்ப் புகார் தயாரித்து அவரை பதவி நீக்கம் செய்ய நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநருக்கு உத்தரவிட கேட்டுக்கொள்ளப்பட்டது. அம்முயற்சியும் பொய்த்து போனது. நகராட்சி கையாடல் செய்த அனைத்து கோப்புகளையும் நகர்மன்ற தலைவர் கைப்பற்றி ஆய்வு செய்தார். இந்த கோப்புகளை திரும்ப நகராட்சி வசம் ஒப்படைத்தால் அவைகள் அழிக்கப்பட்டு விடலாம் என்றெண்ணி ஒப்படைக்காமல் இருந்தார். கோப்புகளை திரும்ப பெற நகராட்சி பல முயற்சி செய்தது. இது சம்பந்தமாக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையில் ஏற்கனவே புகார் செய்ததன் பேரில் ஆதாரங்களை நகராட்சி வசம் ஒப்படைக்காமல் இருந்தார். இதனால் நகராட்சி 2002-2003 ஆண்டிற்கான மின் சாதனப் பொருள் வாங்கிய கோப்பு 2002-2003 2002-2004 ஆண்டு வரை தெருவிளக்கு தனியார் வசம் ஒப்படைத்த கோப்பு மின் சாதனப் பொருள் இருப்பு பதிவேடு குடிநீர் தளவாட சாமான் இருப்பு பதிவேடு கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து சம்பந்தப்பட்ட கோப்புகளையும் இவை அனைத்தையும் ஒப்படைக்க தவறினால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று மிரட்டல் விடுத்தனர். இதனால் மன உளைச்சலை போக்கும் வண்ணம் விரைவான விசாரணை நடத்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறைக்கு கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டார் நகர்மன்ற தலைவர். நகராட்சி நிர்வாகம் தவறானவர்களுக்கு உடந்தையாக இருப்பதையே முக்கிய பணியாக கருதியது. விருத்தாசலம் நகராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையம் மற்றும் இதர கடைகளின் உரிமதாரர்கள் மாத வாடகை செலுத்தாமல் நடத்தி வந்தனர். உரிமத் தொகையை செலுத்த வலியுறுத்தி பல அறிவிப்புகள் அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரிமத்தொகை செலுத்த முன் வராததால் அவர்களின் உரிமம் ரத்து செய்து நகர்மன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் தவறான உரிமதாரர்களுக்கே மீண்டும் உரிமம் வழங்கியது நகராட்சி. உதாரணமாக செப்டம்பர் மாதம் 2002 முதல் நவம்பர் மாதம் 2002 வரை ஒருவர் செலுத்த வேண்டிய உரிமத்தொகை ரூபாய் 70,251. அவர் உரிமத்தொகை செலுத்தாததால் அவரின் உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நகர்மன்ற தலைவர். ஆனால் அந்த நபருக்கே மீண்டும் பல உரிமம் வழங்கப்பட்டது. இதனால் ரூபாய் 70,251 நிற்க வேண்டிய பாக்கித் தொகை பிற்காலத்தில் 10.5 லட்சம் வரை தொடர்ந்தது. பஸ் நிலையத்தில் பஸ் நுழையும் கட்டணம் வசூலித்ததில் உள்ள பாக்கித் தொகைதான் இந்த 10.5 லட்சம். நகராட்சி செலுத்த வேண்டிய உரிமத்தொகை ரூபாய் 70,251 செலுத்தாத காரணத்தால் அன்றே அவரை எந்த ஒப்பந்த புள்ளியிலும் சேர்க்காமல் இருந்திருந்தால் இப்போது அது வளர்ந்து 10.5 லட்சத்தை எட்டியிருக்காது. இந்த வருவாய் இழப்பை உடனடி நடவடிக்கை மூலம் பாக்கித் தொகையை வசூலிக்க அப்போதைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார். நேர்மையான ஆணையர் இல்லாததால் நேர்மையான ஆணையரை வேண்டி மேலதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார். நேர்மையான ஆணையர் இல்லாததால் பணிகள் தேங்கி கிடப்பதை சுட்டிக்காட்டும் வண்ணம் அரட்டை அரங்கத்தில் தன் ஆதங்கத்தை அரங்கேற்றினார். விருத்தாசலம் நகர்மன்ற தலைவராக 25/10/2001 அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நேர்மையுடன் செயல்படுவேன் என்று உறுதிமொழி ஏற்றேன். இன்றும் செயல்படுவேன், சாகும் வரை செயல்பட விரும்புகிறேன். யாரும் தொடாத ஒரு பிரச்சனையை விரைவான கனிவான லஞ்சமற்ற சேவையை என்னுடைய முதல் இலக்காக நிர்ணயித்ததனால் எனது நகரம் இன்றைக்கு இருளிலே சூழ்ந்து கிடக்கிறது. நேர்மைக்கு சவால் விட்டிருக்கிறார்கள், நேர்மையை ஒழித்து கட்ட முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய பிரச்சனை. இந்த லஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? எனக்கு எதிராக செயல்படும் என்னுடைய நகராட்சி ஊழியர்கள். விருதாச நகரத்தில் ஒரு 500 பேர்கிட்ட 5,000-10,000 குடிநீர் இணைப்புல இல்லீகல் வாட்டர் கனெக்ஷன் வாங்கிட்டு
அந்த பணத்தில ரசீது கூட கொடுக்காம என்னுடைய நகராட்சியுடைய வளர்ச்சியை வீணடித்து வைத்திருந்தார்கள். நான் பொறுப்பேற்ற போது 50 லட்சம் ரூபாய் கடன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை கண்டுபிடித்து இன்றைக்கு விருத்தாச நகராட்சியில 2600 ரூபாய் மட்டும் செலுத்தி குடிநீர் இணைப்பு பெறும் தகுதியை நிர்ணயித்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் குடிநீர் இணைப்புக்கு பணம் கேட்டிருக்காங்களோ அவங்க வீடு வீடு ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன். அரசு நிர்ணயித்த தொகையை மட்டும் செலுத்தி குடிநீர் இணைப்பை பெறுங்கள். யாரேனும் கூடுதலாக லஞ்சம் கேட்டால் கடலூர் டிஎஸ்பி விஜிலன்ஸ் 214816 அவர்களுக்கு போன் செய்யுங்கள் என்று தபால் எழுதின. விளைவு என்ன தெரியுங்களா? இந்த லஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட நகராட்சி ஆணையர் நகராட்சி இளைஞர்கள் எனப்படுறாங்க தொடர்ந்து முறைகேடுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நவம்பர் 31 எங்கேயாவது இருக்கா சார்? யாராவது சொல்லுங்கள், நவம்பர் 31 இருக்குதா? அந்த நாள்ல விருத்தாசலம் பகுதியில் பூதாமூர் கே கே நகர் பகுதியில் 30 டியூப்லைட் சைடு ஹோல்டரை போட்டிருக்கிறாங்க சார் எங்க நகராட்சி ஊழியர்கள். அது மட்டுமல்ல, 10 ஹேண்ட்செட் கிளவுஸ் இன்ட்டு 70 ரூபாய் 1400, 10 இன்ட்டு 70 1400, இது கணக்கு சார், புது கணக்கு எங்க நகராட்சியில். எனக்கு நேர்மையான அதிகாரிகள் வேண்டும். விருத்தாசல நகரத்தினை பொருளாதார தன்னிறைவு பெற்ற நகரமாக, குடிநீர் வசதி பெற்ற தன்னிறைவு பெற்ற நகரமாக, தூய்மையான பசுமையான நகரமாக, இருளில்லாத நகரமாக மாற்றிட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தந்திட நேர்மையான அதிகாரிகளை எனக்கு தாருங்கள். விருத்தாசலம் நகர மக்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுங்கள். இதுதான் அரட்டை அரங்கின் மூலமாக நான் விடுக்கும் கோரிக்கை. நேர்மையான ஆணையரை கொடு, தமிழ்நாட்டிலேயே தன்னிறைவு பெற்ற நகரமாக மாற்றுவேன் என்றார். ஆணையரை கொடுக்கவில்லை. அப்படி மாற்றலில் வருவோரெல்லாம் மாற்றல் வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். ஏன், இந்நகராட்சியில் சம்பாதிக்க வழியில்லை. அப்படி வந்தவர்கள் வேண்டுமென்றே நீண்ட விடுப்பு போட்டு சென்று விட்டனர். இந்நகராட்சியின் பணிகளில் தேக்க நிலையை உண்டு பண்ணினார்கள். நகராட்சி செயலிழந்தது. நகர்மன்ற தலைவர் தொடர்ந்து போராடினார். நகராட்சி நிர்வாக ஆணையருக்கு கடிதம் எழுதினார். அதோடு சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் உடனடியாக பணியில் சேர உத்தரவிடுமாறு தினம் ஒரு தந்தி மூலம் 20க்கும் மேற்பட்ட தந்தி அனுப்பினார். ஊழியர்களின் அலட்சிய போக்காலும் வேண்டுமென்ற விடுப்பு நீட்டிப்பாலும் நகராட்சி பணி தேங்கியது. மொத்த நகராட்சி ஊழியர்களும் நகர்மன்ற தலைவருக்கு எதிராகவும் நேர்மைக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்துக்கொண்டனர். நகராட்சி செயல்படாமல் பணி தேங்கியது. இதனால் மாவட்ட ஆட்சியருக்கு ஃபேக்ஸ் மூலம் விடுப்பில் இருந்த அனைவரிடமிருந்தும் விளக்கம் கேட்டு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநருக்கு அனுப்பி விளக்கமளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். எந்த பலனும் இல்லை. பிறகு கோட்டாட்சியருக்கு ஒரு மனு அனுப்பினார். அதில் கோட்டாட்சியர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர், நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர், மாவட்ட ஆட்சியர், ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை ஆய்வாளர், நகர்மன்ற துணைத் தலைவர் முன்னிலையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை விளக்க ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டத்தில் இடமில்லை என்று தெரிவித்ததோடு நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநருக்கு தெரிவிக்குமாறு அறிவுரை வழங்கினார் கோட்டாட்சியர். மேலதிகாரிகளுக்கு எத்தனையோ கடிதங்கள் அனுப்பப்பட்டும் அமைதியாக இருப்பதிலேயே இவர்கள் ஊழல்வாதிகளுக்குத்தான் துணை போகிறார்கள், இங்கு குற்றம் புரிபவர்களை மேலிடத்தில் காப்பாற்றும் வண்ணமே செயல்படுகிறார்கள் என்பது தெரிய வரும். ஊழல் புரிவோருக்கு என்ன தண்டனை? ஊழல் புரிவோருக்கு உறுதுணையாக இருக்கும் மேலதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? ஏன் இந்த அலட்சியம்? ஏனென்றால் இவர்களை தண்டிக்க சட்டத்தில் இடமில்லை என்ற மமதையோ? இதனால் மக்களுக்கு நன்மை செய்ய என்ன வழி? நகராட்சியை மேம்படுத்தும் தீர்மானங்களை நிறைவேற்ற என்ன வழி என்று நினைத்த டாக்டர் மு வள்ளுவன் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார். ரிட் மனு தாக்கல். உயர்நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண முடிவு செய்து அதன்படி 28/11/2003 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். அதில் குடிநீர், புதிய குடிநீர் இணைப்பு சம்பந்தப்பட்ட மின் விளக்குகள், மின் வசதி சம்பந்தப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்யும் 100க்கும் மேற்பட்ட எந்த ஒரு தீர்மானத்தையும் அமுல்படுத்தவில்லை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியும் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை, இதனால் அரசுக்கு 500,000 வருவாய்